நான் பிடிச்சிட்டேன், இதோ பிடிச்சிட்டேன். ஒண்ணா போடாதப்பா, பத்தாத, மொத்தமா தூக்கி போட. சட்டா அங்கிள், நானே போய் எடுத்துக்கிறேன். அங்கிள் ஒரு நிமிஷம், நீங்க இந்த ஊரோட மிகப்பெரிய விஐபி, உங்க ஆட்டோகிராஃப் எனக்கு போட்டு தர முடியுமா? என்னோட ஆட்டோகிராஃபா? ஏன் போட மாட்டேன், கண்டிப்பா நான் என் ஆட்டோகிராஃபை போட்டு தரேன். தலை மட்டும் சுத்துது. நாம இங்க இருந்து சீக்கிரமா ஓடி போறதுதான் நம்மளுக்கு நல்லது. வீர், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த காலனிக்கு யாரோ புதுசா ஒரு திருடன் வந்திருக்கானா? வெளிய பாக்க கதவு சாத்தியே இருக்குமா, ஆனா திருடன் எப்படியோ உள்ள வந்து எல்லாத்தையும் திருடிட்டு வெளியே ஓடி போயிடறானா? அப்படின்னா திருடன் கதவு திறக்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு அவ்வளவு சின்னவனா? அப்படி இருந்தா தானே இப்படி திருட முடியும். அவ்வளவு சின்ன திருடன்னா யாரா இருக்கும்? வாங்க, ஏதாவது முக்கியமான வேலையா? தாத்தா, நேத்து ராத்திரி எங்க வீட்லயும் திருட்டு போயிடுச்சு, எல்லா கதவும் உள்ள பூட்டிதான் இருந்துச்சு, ஆனா அந்த திருடன் உள்ள வந்து எல்லாத்தையும் எப்படி எடுத்துட்டு போனானே தெரியல. வீர், இங்க பாரு எவ்வளவு அழகான கிளின்னு. அட, இந்த கிளி உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நேத்து ராத்திரி இந்த கிளி எங்க வீட்டு மாடி மேல இருந்துச்சு, அதனால நான் உள்ள கூட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் காலையில தேடி பார்த்தா இத காணோம். ஆண்டி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எந்த வீட்டுல எல்லாம் திருட்டு நடந்திருக்கோ அந்த வீட்டுல இந்த கிளி இருந்திருக்கா? வீர், ஒரு கிளியால எப்படி பா திருட முடியும்? ஆமா வீர், இதுக்கு முன்னாடி திருட்டு நடந்த ரெண்டு மூணு வீட்டை பத்தியும் எனக்கு தெரியும், அங்கேயும் அந்த ராத்திரி இந்த கிளி இருந்துச்சு, அதுக்கப்புறம் காலையில காணோம். ஆனா ஒரு கிளியால எப்படி திருட முடியும் அதுதான் எனக்கு புரியல. இம்லி, இத நீ வீட்டுக்கு கூட்டு போ, ராத்திரியில கவனமா இரு. முன்னாடி வாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா மறுபடியும் வந்து விழுவீங்களா? யாரு பாது, யாரு அது சொல்லுங்க. தாத்தா, இவன் தான் என்னோட தம்பி, அமெரிக்கால இருக்கான். ஏர்போர்ட்ல இருந்து கார்ல வீட்டுக்கு வரும்போது இவனோட பொருளை யாரோ திருடி இருக்காங்க. திருட்டு நடந்துச்சா? அது எப்படி? நான் டாக்ஸி புடிச்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டாக்ஸி டிரைவரும் அவங்களோட ஆளாதான் இருக்கணும்னு. டாக்ஸி டிரைவர் நடிக்கிறது வெறும் நாடகம்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் போலீஸ் அவனை எந்த கேள்வியும் கேட்க கூடாதுல்ல. கண்டிப்பா அந்த டாக்ஸி டிரைவரும் அந்த திருடங்களோட கூட்டாளியா தான் இருக்கணும். இன்னொரு வாட்டி அவனை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா, அவன் முகத்துல ஒரு பெரிய மச்சம் இருந்தது, அப்புறம் பார்க்கவே டெரரா இருந்தான். அவன் டிரைவர் மட்டும் இல்ல, ஏமாத்துக்காரனும். இங்க இருக்கிற எல்லா டாக்ஸி டிரைவருமே நிச்சயமா ஏமாத்துக்காரங்க தான். இங்க இருக்கிற எல்லாரும் சீட்டிங் பண்றவங்க இல்ல அங்கிள், நாங்க எப்பவுமே விருந்தாளிகளுக்கு மரியாதை கொடுப்போம். விருந்தோம்பல் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
வேணும்னா நீங்களே பாருங்களேன், கண்டிப்பா டாக்ஸி டிரைவர் உங்களோட பொருட்களை ஒப்படைச்சிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான். ஓ கண்டிப்பா, இது இம்பாசிபிள் தான். எங்க தாத்தா எப்பவுமே சொல்லுவாரு, இம்பாசிபிள பாசிபிளா பண்றவன் தான் வீருன்னு சொல்லுவாரு. இந்த வீர் சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான்? அந்த டாக்ஸி டிரைவரை தேடுறதுக்கு வீர் அனுப்பலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்றது, இவன் எங்க விளையாட போயிருப்பான்னு தெரியலையே. சரி, அப்ப நானே இம்லியோட அங்கிளோட ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த திருடனை கண்டுபிடிக்க பாக்குறேன். ஜெட்டு, நீ இப்போ தாத்தாவா மாறிடு, அதுக்கப்புறம் என்னையும் இம்லியும் உன் திறமையால மாத்திடு. குட் மார்னிங் அங்கிள். சட்டா அங்கிள், வெரி குட் மார்னிங். சீக்கிரம் சீக்கிரமா அந்த டிரெஸ் போடு, அந்த பொண்ணு உள்ள வந்துகிட்டு இருக்கா, அவளை நாம எப்படியாவது பயமுறுத்தி ஆகணும். இனிமேல் எங்களால உன்னை விட முடியாது. உன்னை இப்படியே விட்டா வெளியில போய் எங்களை பத்தி சொல்லிடுவேன். இங்க பூதம் இல்ல, மனுஷங்க தான் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் எங்களோட திருட்டு தொழில் ஸ்மக்லிங்லாம் என்ன ஆகணும் சொல்லு. அவளை தூக்கிட்டு போய் குடோன்ல போடு. இப்ப இந்த புறாவை பறக்க விடுற. சாரிக்காவ, அந்த பூதம் புறாவை மாத்தி பறக்க விட்டுருச்சு, வந்துட்டு போகலாம். தாத்தா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. ஏ, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க சொல்லு. விளையாட போன என் பொண்ணு சாரிக்காவ புடிச்சு புறாவா மாத்தி பறக்க விட்டுட்டாங்க. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். சரி சரி, நானே நேர்ல போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துடுறேன். தாத்தா, நானும் உங்க கூட அந்த இடத்துக்கு வரேன். நான் சாரிக்காவ அந்த பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறேன். நீ எவ்வளவு பலசாலி வீர். நான் கூட பலசாலி தான், பலசாலி. அந்த பூதம் என்ன ஒண்ணும் பண்ணாத, நான் மட்டுமே தனியா போய் அந்த சாரிக்காவ காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். சரி வாங்க, எல்லாரும் ஒன்னா போகலாம், யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பாத்தியா, பூதம் இருக்குன்னு சொல்லி இந்த ஊர் மக்களை நல்லா நாம நம்ப வச்சிருக்கோம். அதனால இல்ல இல்ல இல்ல, டக்குற இல்ல, மேல இரு. இந்த அங்கிள் எப்பவுமே இப்படித்தான், எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் கார ஓட்டுவாரு. எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்காகவும் நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மகர சங்கராந்தி இல்லையா, அந்த விசேஷத்துக்காக இன்னைக்கு நான் நிறைய பூந்தி லட்டு பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி தாத்தா. வீர், மாடி மேல இருந்து காத்தாடி விடும் போது கீழே விழ வாய்ப்பு இருக்கு. அதனால காத்தாடி விடணும்னு ஆசையா இருந்தா காலி மைதானத்துக்கு போய் காத்தாடி விடணும், சரியா? அப்படியே தாத்தா, நாங்க காலியான இடத்துக்கு போய் விடுறோம். பாஸ் பாஸ், நானும் காத்தாடி விடுறேன். வா, நாம போய் காலியான இடத்துல விடலாம். இல்ல, நான் இங்க இருந்து தான் விட போறேன். இவங்க செய்ய போற வேலையை நான் கண்டிப்பா காட்டி கொடுக்க போறேன். கொடு கொடு, நான் ஒரு தடவை விடுறேன்.
நூலே இல்லாம எப்படி காத்தாடி பறக்கும்? ஆனா இது எப்படி எப்படி நடக்கும்? என்ன பாக்குற பாட்டி, ஓ நீ போய் சுல்புலுக்கு உதவி பண்ணு. மம்மி மம்மி என்ன காப்பாத்துங்க. பண்டி கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, சுல்புல் உன் பக்கம் தான் வரான். மம்மி மம்மி ஆகாயத்துக்கு போயிருந்தானா, அதுவும் இல்லாம அது நூலு புடிச்சுக்கிட்டு மேல போனானா. தேவையில்லாம எதேதோ உலருது.